அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இன்றைய சத்சங்கம், இன்றைய சத்சங்கத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மற்றவர்கள் அதாவது அடுத்தவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை அதிகமாக உள்ளவரா நீங்கள். இந்த ஆடியோ முழுமையாக கேளுங்க. ஒரு தத்துவத்தை, ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லப்போகின்றேன். நாலு பேர் என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கம் இருக்கவங்க என்ன தான் நம்மளை பற்றி நினைப்பாங்க, நண்பர்கள் என்ன தான் நம்மளை பற்றி நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன தான் நினைப்பாங்க, இந்த மாதிரி வார்த்தையை அடிக்கடி உங்கள் வீட்டில் யாராச்சும் உபயோகப்படுத்துகிறாங்களா? அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான். என்ன சுவாமி இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீங்கள் நினைப்பீங்க, அக்கம் பக்கம் இருக்கவங்க நம்ம என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? ஒரு உண்மையை சொல்லிட்டுங்களா, உங்களை பற்றி சதா நினச்சிட்ருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு நேரம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் தலைமேல் ஆயிரம் பாரங்கள் உண்டு, ஆயிரம் சுமைகள் உண்டு, ஆயிரம் கவலைகள் உண்டு. உங்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பதற்கு அவங்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது. யாராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருங்க, இப்போ ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் நான் இருக்கேன், இந்த குருங்கிற ஸ்தானத்தில் நான் இருக்கும் பொழுது நான் ஆடியோ போடும்போதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போதோ ஒரு முக்கியமான விரத தினங்களை நான் பூஜைகளை சொல்லும் பொழுதோ என்னை நினச்சிப்பீங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு என்னுடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுவீங்க. 24 மணி நேரம் என்னையே நினச்சிட்ருக்க முடியுமா? முடியாது இல்லை. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு குடும்பம் இருக்குது, தொழில் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் லட்சியங்கள் இருக்குது, அதை நோக்கி பயணங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே. எல்லாரும் எல்லாரையும் எல்லா நேரமும் நினைவு வைத்து கொள்வது கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க, உங்களையே பார்க்குற மாதிரியும், உங்களை பற்றியே அவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரியும், உங்களை பற்றியே அவங்கள பேசுகிற மாதிரியும் நீங்களே உங்கள்கிட்ட கற்பனை பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குங்க. இந்த அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்க, இந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க, இந்த நாலு பேர், இந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. அந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க, நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க, எட்டு பேர் எட்டு விதமாக பேசுவாங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. உங்களது மனதிற்கு நேர்மையாகவும் இறை நம்பிக்கையோடும் எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. வார்த்தைகளை நேர்மையாக பேசுங்க. உங்கள் மனதிற்கு ஏற்றாற்போல் பேசுங்க. யாரையும் துன்புறுத்தாத செயல்களில் ஈடுபடுங்க. மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்களை பற்றி எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் இறைத்தன்மையோடும் நீங்கள் வாழ்க்கையை நடத்த பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஆனந்தங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்கள் ஆனந்தத்தை தடுக்கும். மற்றவங்களை பற்றி சதா நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே குற்ற உணர்ச்சி வந்துடும். அந்த குற்ற உணர்ச்சி உங்களுடைய நிம்மதி கெடுத்துடும். உங்கள் நிம்மதி கெட்டு போச்சுன்னா உங்களால் எந்த ஒரு செயலும் முழுமையாக செய்ய முடியாது. எந்த ஒரு செயலும் முழுமையாக செய்ய முடியல அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது? சிந்திங்க, வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஆனந்தமாக நீங்கள் வாழணும், ஆனந்தமாக வாழணும்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கணும். எனவே எல்லா நேரமும் எல்லோரும் உங்களை நினச்சிட்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தலைவலிகள் இருக்குது, அவங்க அதை பார்ப்பாங்க. ஏதோ வெளியே வர நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை பற்றி பேசுகிறாங்களா, அடுத்த நிமிஷம் உங்களை மறந்துடுவாங்க, மேக்ஸிமம் மறந்துடுவாங்க. உங்களையே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அதனால் எப்பவும் அக்கம் பக்கத்தை டிபெண்ட் பண்ணியே இருக்காதிங்க. அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பண்ண, ஏன்னா உங்கள் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் இப்படிலாம் பண்ணாத பக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் குழந்தைங்க மேலே திணிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. உங்கள் மனதுக்கு சரியின் படுறத நேர்மையாகவும் யாரையும் துன்புறுத்தாத செயல்களையும் நல்லபடியாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இது வந்து நீங்கள் பழக்கப்படுத்தணும், இதை நீங்கள் கொண்டு வரணும் உங்களுக்குள்ளே. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கற்பனை பண்ணவே கூடாது. அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஆனந்தமாக இருந்தாவே இந்த உலகமே ஆனந்தமயமாக மாறிடும்னு இன்றைய சசக்தியின் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன். இதை ஒரு பயிற்சியாக செய்யுங்கள், இது ஒரு பயிற்சியாக கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும். உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக தான் நம்ம பெரியவங்க நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்கியிருக்காங்க. நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சார்பாக ஆனந்த கர்மயோகம் என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை வடிவமைத்து விரைவில் இந்த உலகத்திற்கு வழங்க உள்ளோம். அதனுடைய அறிமுகம், 7 நாட்கள் அறிமுக வாட்ஸ்அப் வகுப்பு வருகின்ற 1 தேதி முதல் தொடங்க இருக்கின்றது.
அந்த வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைய வேண்டும் என்று சொன்னால் இலவச வகுப்பு தான், எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். ஆனந்த கர்ம அறிமுக குழு கிட்டத்தட்ட 10-15 குழுக்கள் வரைக்கும் தொடங்கப்பட்டது. ஒரு குழுவில் இணைந்துட்டிங்கன்னா திரும்ப அடுத்தடுத்த குழு நீங்கள் இணையணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு குழுவில் 257 பேர் தான் இணைய முடியும். அடுத்தது குழு நாங்கள் தொடங்கிட்டே இருப்போம். ஏதேனும் ஒரு குழுவில் மட்டும் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், எல்லா குழுவிலையும் இணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இலவச பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.